Hello friends, welcome back to my channel Angel and Creations. In this video, we will see sugar dome and a Christmas dessert. This sugar dome without thermometer and cookie cutter is already posted. That is why you have many doubts. That is why you have to use the thermometer to dome empty. First, we will ready the cling wrap port in a bowl. That is why you have to cling wrap two. ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம கரெக்ட்டா நீங்க wrap பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஒரு குக்கி கட்டர் எடுத்துக்கிட்டு அது உள்ளார வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுல பார்ச்மென்ட் பேப்பர் போடணும். இந்த பார்ச்மென்ட் பேப்பர் வந்து போடுறது தான் இம்பார்ட்டன்ட் டிப். இதுவரைக்கும் YouTubeல எந்த செஃப்புமே வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. sugar dome-அ நம்ம break பண்ணாம எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இது நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மெத்தட் ஈஸியா இருந்ததனால தான் உங்களுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஒரு தெர்மோமீட்டர் தேவை. அது வந்து இந்த மாதிரி ப்ரோப் இருக்கிற தெர்மோமீட்டராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் கேண்டி தெர்மோமீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம டெம்பரேச்சரை ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டான அந்த அக்யூரேட்டாக அந்த சிரப் கன்சிஸ்டன்சியை எடுக்க முடியும். இப்போ நம்மளோட கிளிங் ரேப் பவுலும் ரெடி ஆகிடுச்சு. குக்கி கட்டரும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சிரப்பே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிரப் செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன குழிக்காரண்டியில் 2 tablespoons சர்க்கரை எடுத்துக்கணும். அதுக்கு அடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹீட் ப்ரூஃப் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 tablespoon வாட்டர் ஊற்றிக்கோங்க. 1 tablespoon கார்ன் சிரப் போட்டுக்கோங்க. அதாவது 2 tablespoons சர்க்கரைக்கு 1 tablespoon தண்ணி, 1 tablespoon கார்ன் சிரப். இதை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரோபை வச்சு நம்ம டெம்பரேச்சரை ரீட் பண்ணலாம். கரெக்டாக 147 degrees Celsius வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 147 degrees வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆற விடுங்க. அது வந்து ஒரு 40 to 50 seconds ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம கிளிங் ப்ராப் மேலே ஊற்றணும். இது ஆறிட்டு இருக்கும்போது நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்பூன் வச்சு கலந்துடக்கூடாது. கலந்துட்டால் நிறைய ஏர் பபிள்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் 2 teaspoons வந்து இந்த குக்கி கட்டருக்குள்ளார வந்து சென்டரில் ஊற்றிட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும். நம்ம நல்லா அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அது வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக ஜென்டிலாக குக்கி கட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரையும் எடுத்துடலாம். நான் சொன்னேன்ல முதலையே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோமை வந்து உடையாமல் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு விரலை வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி அந்த கிளிங் ப்ராப்பை அந்த டோம்லேருந்து ஜென்டிலாக ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டோம் உடையாமல் இந்த மாதிரி அழகாக எடுக்க முடியும். எடுத்த இந்த டோமை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த சுகர் டோம் வந்து காற்றுல வந்து கரையக்கூடியது. நீங்கள் என்ன டெசர்ட்க்கு இதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பிளேட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த டோமை எடுத்து வச்சு இமீடியட்டாக சர்வ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சுகர் டோமை ஒரு கிறிஸ்மஸ் டெசர்ட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மெல்டட் சாக்லேட் வேணும் எனக்கு. அதுக்காக ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் சாப் பண்ணிவிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். பாதி மெல்டட் சாக்லேட்டில் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி பாதியை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ண இந்த இதை வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் நான் வந்து கொஞ்சம் க்ரீன் பெயிண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அந்த மெல்டட் சாக்லேட்டை அது உள்ளே ஊற்றிட்டேன். அதே போல் இந்த ஸ்னோமேன் டிசைன்லேயும் நான் ஒயிட் கலரில் அந்த மெல்டட் சாக்லேட்டை ஊற்றி இதை வந்து 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுறேன். இப்போ இது செட் ஆகி முடித்த உடனே நம்ம வந்து அந்த ரிமைனிங்காக அந்த பவுலில் இருக்கிற அந்த கொஞ்சமான அந்த மெல்டட் சாக்லேட்டை திரும்பி மெல்ட் பண்ணிவிட்டு அந்த சூடான அந்த மெல்டட் சாக்லேட்டை வச்சு அப்ளை பண்ணி இந்த 2 chocolate சேர்த்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அப்போ வந்து அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு கிடச்சிரும். இந்த மெல்டட் சாக்லேட்டை மேலே கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து இந்த சுகர் ஸ்ப்ரிங்கிளில் ஒரு ஸ்டார் வந்து நான் வச்சுருக்கேன். அதை வந்து மேலே வச்சேன். அதே மாதிரி இந்த ரவுண்ட் பால்ஸ் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி மெல்டட் சாக்லேட்டில் தொட்டு ட்ரீ ஃபுல்லாக ஒட்டி நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அழகாக சாக்லேட்லேயே டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு சாக்லேட் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்னோமேன் எல்லாத்தையும் சிலிக்கான் மோல்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு
அதை வந்து நான் வந்து ஜெல் கலர் வச்சு பெயிண்ட் பண்ண பார்த்தேன். பட் என்னென்னா எனக்கு இந்த ஜெல் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை, கரெக்டாக ஒட்டலை. இதுக்கு வந்து வேறு என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணலான்னு உங்களோட டிப்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணல, நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிட்டோம். கேக் வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எக்லெஸ் ப்ரெஷர் குக்கர் கேக்கு. இதோட வீடியோவை நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கேக்கில் நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம எந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே குக்கி கட்டர் வச்சு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நான் ஹேசல் நட் க்ரம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து அந்த கேக்கை போட்டாச்சு. இந்த ஹேசல் நட் க்ரம்பிள் வந்து என்னோடய போச்சுடு பேர் ரெட் வைன் போச்சுடு பேர் வீடியோவில் இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கேக்குக்கு மேலே நான் வந்து விப்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணின அந்த சாக்லேட் ட்ரீயும் சாக்லேட் ஸ்னோமேனையும் வச்சுட்டு கொஞ்சமாக ப்ளூபெரிஸும் அப்புறம் ஹார்ட் ஷேப் ஸ்ப்ரிங்கிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸு. அதுக்கப்புறம் மேலே அந்த டோமை வச்சுட்டு அழகாக இந்த டெசர்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டோமை உடைக்கவே எனக்கு மனசு வரலன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த டோமை பிரேக் பண்ணிவிட்டு இந்த டெசர்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இந்த டிஃப்ரெண்ட்டான டெசர்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுகர் டோமை தெர்மோமீட்டர் இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.